அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா February 13. ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 o'clock மேலாது. ஸோ ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு க்ளோசிங் டைமில் நம்ம ஒரு ட்ரேடிங் வந்து பார்க்குறோம். இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 33,770.30 அப்படின்ட்டு வந்திருக்கு. மார்க்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், தொடர்ந்து டவுன், கண்டினியூஸ் டவுன். இன்றைக்கும் 34,000லாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கண்டினியூஸ் டவுனில் தான் இருக்குது. ஒரு ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது டவுன் சைடில் இருந்தாலும் நமக்கு தேவை இன்ட்ராடே ட்ரெண்ட். இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எங்கே என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும், டார்கெட் எங்கே சின்னதாக ஒரு சேஃபாக பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட் டார்கெட், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண செகண்ட் டார்கெட், ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் ஓன் ட்ரேட் அதை வச்சு பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்காம சார்ட் பார்ப்பீங்க, சார்ட் பார்க்கல அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்குவீங்க. இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு, அதனால் ரெட் கலர் கேண்டில் சேஞ்ச் ஆயிருக்கு. கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும், மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட் அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வர ட்ரெண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து உங்களாலே ஓனாக ட்ரேட் பண்ண முடியும் தான், ஜஸ்ட்டு நம்ம எப்போ என்ட்ரு ஆகலாம்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணிடுவீங்க. நிறைய பேரால் மார்க்கெட்டே கெஸ் பண்ணவே முடியும், கீழே இறங்குது மேலே போகுதுன்னு, பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரி டயத்துல எல்லாம் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணும். என்ட்ரி வேணும்னாலும் இதில் நீங்கள் பார்த்து இதில் வர என்ட்ரி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணணும்னாலும் இதில் வர ஃபஸ்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு 33,685 வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு 85 பாயிண்ட் டார்கெட் ஷோ பண்ணுது. ஸோ இந்த 85 பாயிண்ட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்து அந்த செல்லிங் ரேஞ்சு, அதுக்கு மேலே அந்த மாதிரி ட்ரேடிங் போச்சு. பட் இப்போ 5th candle பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் சைட் இறங்குது. நமக்கு இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 33,700 கீழே இருக்குது. ஸோ அது ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மாற்றி போச்சு. பட் இப்போ சடனாக ஒரு டவுனில் ஒரு சிங்கிள் கேண்டிலில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுன் சைட், அந்த டவுன் சைட் மொமெண்டமில் செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட். ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய வேலை அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.